ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா I20 ஸ்போர்ட்ஸ் மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் ஒரு மாடிஃபிகேஷன் ஸ்ப்ரிங்கு தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆல்ட்ரேஷன் ஸ்ப்ரிங்கு நீங்கள் அதாவது நீங்கள் வண்டியில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதனால் வண்டியில் நிறைய ஸ்டெபிலிட்டி கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா ஒரு வண்டியோட கம்பெனி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காயில் ஸ்ப்ரிங்கு, அந்த வண்டியோட வெயிட், பேலன்ஸ் எல்லாமே பார்த்து தான் அந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் கொடுப்பாங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம ஹைட்டாக போடுறோம், இல்லை அதை விட இன்னும் கொஞ்சம் ஷாஃப்ட்டாக போடுறோம், இந்த மாதிரி நீங்கள் நினைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதனால் நிறைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுனா, ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் ரொம்ப கம்மியாகுதுனால தான். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு டர்னிங்கில் திருப்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா திருப்பி நான் வண்டியோட ஒரிஜினல் ஸ்ப்ரிங்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த வண்டியோட ஒரிஜினல் ஸ்ப்ரிங்கை நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட ஒரிஜினல் ஸ்ப்ரிங்குக்கு ரெண்டு காயிலுக்கு நடுவில் இருக்கிற கேப்பு, அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கோட கேப்பை நீங்கள் பாருங்கள். இப்போ நான் ஒரு ஒரு ஸ்ப்ரிங்கை நான் ரிலீஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரிங்கோட டிஃப்ரெண்ட்டை நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாகப்சரோட நான் இந்த புல்லர் நான் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இப்போ நான் அதுதான் நான் இந்த வீடியோவில் போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாகப்சரை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ செப்பரேட்டாக இந்த மேலே இருக்கிற ஸ்ப்ரிங்கு பெட்டெல்லாம் உங்களுக்கு செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ மேலே நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெட்லியாக வந்து பாருங்கள், அது உள்ள பேரிங் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள பேரிங் இல்லை, இதுக்கு பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கு கூட உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது. எப்போவுமே இந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு தான், இந்த கேப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக போகல. இவ்வளோ சின்னதாக போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி டர்னிங்கில் கூட உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது, அதேமாதிரி சுத்தமாக ஆக்ஷனும் இருக்காது. சாகப்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடு இருக்கும். எப்போவுமே சஸ்பென்ஷனோட உங்களுக்கு ஒரு 70% லோடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு தான் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணோம், மீதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாகப்சர் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ரிங்கு தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் திருப்பி ஸ்ப்ரிங்கை புது ஸ்ப்ரிங்கை பழைய ஸ்ப்ரிங்கை ஃபிட் பண்ணுறேன்.